ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிபினால கிட்னி ப்ராப்ளம் வரலாமா அல்லது கிட்னி ப்ராப்ளம் இருக்கும்போது பிபி ப்ராப்ளம் வரலாமா, அதை பற்றி இந்த காணொலி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பிபி அப்படிங்கிற பிளட் ப்ரெஷர், நார்மலாக இருக்கிற பிளட் ப்ரெஷர் வந்து லெஸ் தேன் 130/80. பிபி எப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா, மோர் தென் 140/90 இருந்ததுன்னா இது வந்து ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரெண்டு வகையாக இருக்கலாம். ஒன்று கால்ட் அஸ் ப்ரைமரி ஹைப்பர்டென்ஷன், அதாவது காரணம் எதுவுமே இல்லாமல் ஒருத்தங்களுக்கு பிபி இருக்குது. இதுக்கு வந்து காரணங்கள் வந்து வம்சாவளியாக வருது. அவனோட தாத்தாக்கு இருந்திருக்கலாம், அப்பாவுக்கு இருந்திருக்கலாம், அப்புறம் கடைசியில் பையனுக்கும் இருக்கலாம், அவன் பையனுக்கும் இருக்கலாம். இது வந்து ப்ரைமரி ஹைப்பர்டென்ஷன். ரெண்டாவது வந்து செகண்டரி ஹைப்பர்டென்ஷன். செகண்டரி ஹைப்பர்டென்ஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்தினால பிபி ஜாஸ்தியாக வருது. சார் சொன்ன மாதிரி கிட்னி ப்ராப்ளம் தான் ரொம்ப காமனான காரணங்கள் இந்த மாதிரி பிபி ரைஸ் ஆகிறதுக்கு. இது யார் யாருக்கு வரலாம்? சிறு வயசில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது பிபி வந்துச்சுன்னா 90% ஆஃப் த டைம்ஸ் அதுக்கு காரணம் கிட்னியோ இல்லை கிட்னிலேருந்து சுரக்கிற ஹார்மோனோ இது காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது காரணங்கள் தைராய்டு தொந்தரவு இருக்கவங்களுக்கு இது வரலாம். மூணாவது ஒபிசிட்டி, உடல்நிலை கூட இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி பிபி சீக்கிரமே வரலாம். இதுதான் ரொம்ப மூணு காமனான காரணங்கள் நம்மளுக்கு செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த பிபி ஜாஸ்தியான என்ன ஆகிற போகுது டாக்டர், நம்மளுக்கு ஒன்றும் ஆகாதா, நமக்கு ஏதாவது தொந்தரவு தான், மாத்திரை சாப்பிட்ருக்கேனே ஏதாவது ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். பிபி ஜாஸ்தியாக நார்மலாக ஒரு ரத்த குழாய் வந்து சுருங்கும் விரியும், அப்போ தான் ரத்தம் முன்னோக்கி போகும். பிபி ஜாஸ்தியாக இந்த ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பிளட் வெசல்ஸ் எல்லாம் ஒரு டியூப் மாதிரி ஆயிரும். அந்த டியூப் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரெஷர் இன்னும் ஜாஸ்தியாகும். அப்போ ஹார்ட்லேருந்து வர ப்ரெஷர் டைரெக்டாக கிட்னிக்கு, கண்ணுக்கு, மூளைக்கு, ஹார்ட்டுக்கு, எல்லா பக்கமும் டிரான்ஸ்மிட் ஆகும். இது டிரான்ஸ்மிட் ஆச்சுன்னா நம்மளோட ரத்த குழாயோட இன்டெகிரிட்டி, அந்த உள்ளே இருக்க வலிமை கம்மியாகும். அது கம்மியாச்சுன்னா அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வர்றது, கிட்னி அடைச்சிக்கிறது, ஸ்ட்ரோக் வர்றது, இதெல்லாம் காரணம். ஸோ நம்ம ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணாவே இந்த மாதிரி செலவுல டேஞ்சரான தொந்தரவுலேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும். இதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக ஒரு பிபி அப்பாரட்டஸ் வீட்டில் யாராவது வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அது நம்ம அப்பப்போ பிபி டெஸ்ட் பண்ணால் போதும். முன்னாடியெல்லாம் பிபி பார்த்தீங்கன்னா 50 வயசு ஆளுக்கு 60 வயசு ஆளுக்கு தான் வந்துட்டு இருந்தது. இப்போ எல்லாம் பார்க்குறதுக்கு 30 வயசு 40 வயசு எல்லாத்துக்கும் பிபி வர ஆரம்பிச்சிருது. ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, 30 வயசு மேலே இருக்க எல்லாருமே ஒரு தடவை, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பிபி செக் பண்ணி பாருங்கள். பிபி அப்நார்மலாக இருந்தால் பக்கத்தில் இருக்க டாக்டரை பாருங்கள், அவங்க ஃபர்தராக அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி ஃபர்தராக ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வீட்டில் எளிமையாக ஒரு பிபி டெஸ்ட் இருந்தால் போதும், நம்மளே பிபி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனிங் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் மருத்துவரை வந்து அணுகுங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.